தாவரங்கள்லேயே கேரட்டை தான் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதில் விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், நார்ச்சத்து, கொழுப்பு சத்து, புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம் மற்றும் சோடியம் என பல சத்துக்கள் ஏராளமாக இதில் நிறைஞ்சிருக்குது. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கேரட் நீங்கள் ரெண்டு துண்டாக வெட்டினீங்கன்னா அது உள்பகுதியை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு போலவே தான் இருக்கும். மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் இது உதவுது. இதோட நன்மைகள் இன்னும் சொல்லிட்டே போகலாம். இது உங்கள் ராம் சமையல், உங்களுக்கான சேனல். ராம் சமையலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கேரட்டை வச்சு வித்தியாசமான சுவையில் ஒரு பொரியல் செய்ய போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரெண்டு கேரட்டை நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இதை தோல் நீக்கிட்டு கேரட் துருவுறத வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ரெண்டு கேரட் துருவி எடுத்துருக்கிறேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய், நாங்கள் காரம் கம்மியாக தான் சேர்த்துப்போம், அதனால் ரெண்டே ரெண்டு எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை இலைகளை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவல் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். இந்த பொரியலுக்கு கேரட்டை துருவிட்டே செய்யுங்க. கேரட்டை துருவி சேர்க்கும்போது நம்ம இதில் எலுமிச்சம்பழம்லாம் ஆட் பண்ணுவோம். அப்போ தான் இந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டை கட் பண்ணி செய்யும்போது அது தனியாக வர வேக வைக்கணும், அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் இந்த மாதிரி துருவி செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு வானலி எடுத்துருக்கிறேன். வானலி சூடாயிடுச்சு. இப்போ அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் தேவையான அளவு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிச்சு. இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை இலைகள், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இது கூட துருவி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். பச்சை வாசனெல்லாம் போயிருச்சு. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலைகள், இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கேரட் பொரியலுக்கெல்லாம் வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்து செஞ்சுருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான சுவையாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் டெய்லி கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சும்மாவே இதை சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இந்த பொரியலில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளிக்குழம்பு கூடலாம் வச்சு சைடிஷாக சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோக்களை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.